ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெண்மயில் உலகம். வரலக்ஷ்மி நோன்புக்கு ரொம்ப எளிமையான முறையில் எப்படி பூஜை செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பூஜை செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரலக்ஷ்மி விரதம் இந்த வருஷம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வருது. இந்த பூஜையை மாலை 6 மணிக்கு செய்கிறது ரொம்பவே சிறப்பானது. ஏன்னா பொதுவாகவே 6 மணிக்கு தான் நம்ம விளக்கேற்றுவோம், லக்ஷ்மி வர நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால தான். வரலக்ஷ்மி நோன்பு நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு உள்ளன்போடு இறைவனை வழிபட்டால் அவங்க சந்தோஷமாக அதை ஏற்றுக்குவாங்க. ஒரு சிலர் இந்த பூஜையை பாரம்பரியமாக செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க அம்மா வீட்டில் வரலக்ஷ்மி நோன்பு கும்பிடுற வழக்கம் இருந்துச்சுன்னா அதை புகுந்த வீட்டில் வந்து அப்படியே கடைபிடிப்பாங்க. இல்லை மாமியார் வீட்டில் இந்த வழக்கம் இருக்குன்னா அவங்க எடுத்து கொடுத்து வீட்டுக்கு வந்த மருமகள் இந்த பூஜையை செய்வாங்க. இந்த வரலட்சுமி நோன்பு கும்பிடுற வழக்கம் அம்மா வீட்டு சைட்லேயும் இல்லை, மாமியார் வீட்டு சைட்லேயும் இல்லை, ஆனால் எங்களுக்கு கும்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா புதுசாக வரலட்சுமி நோன்பு தொடங்கி அதை நீங்கள் கடைபிடிக்கலாம். கட்டாயப்படுத்தி யாரையும் கடவுளை வணங்க வைக்கக்கூடாதே தவிர, விருப்பத்தோடு அன்போடு அவரவர் வசதியை பொறுத்து உள்ளன்போடு செய்கிறத கண்டிப்பாக மனசார கடவுள் ஏற்றுப்பாங்க. இந்த பூஜையை யாரெல்லாம் செய்யலாம், இந்த பூஜை செய்கிறதுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இந்த பூஜையை செய்யலாம். திருமணம் ஆன பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக கணவரோட ஆயுள் நீடிக்கணும்னு, வீட்டில் செல்வம் பெருகணும்னு, வறுமை நீங்கணும்னு அஷ்டலக்ஷ்மியும் வேண்டி இந்த விரதத்தை செய்யலாம். விரதத்தை மேற்கொள்ளும் போது பசிச்சா பாலும் பழங்களும் சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். குழந்தைங்க, வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இவங்கள்லாம் விரதத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. வரலக்ஷ்மி நோன்பு பொதுவாக வெள்ளிக்கிழமை தான் வரும். அதுக்கு மொதல் நாள் வியாழக்கிழமையே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறை, பூஜைக்கு தேவையான சாமான்கள், சுவாமி படங்கள் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வைக்கணும். வாசலில் மாக்கோலம் போட்டு நிலையில் சந்தன குங்குமம் வச்சு நிலவாசலில் மாயிலை தோரணம் கட்டணும். அடுத்தது சாமியை அமர்த்தி வைக்கக்கூடிய அந்த மணப்பலகையை சுத்தம் செஞ்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு மாயிலை தோரணம் கட்டி மலர்களால் அதை அலங்கரித்து அந்த மண்டபத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். வியாழக்கிழமையே ஒரு சிலர் சாமியை வீட்டுக்கு அழைச்சிடுவாங்க, ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழைப்பாங்க. சாமியை மொதல் நாளே கலசம் வச்சு அலங்கரித்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. சாமியை அலங்கரிக்கிறதுக்கு முதல்ல கலசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கலசத்துக்கு வெள்ளி, பித்தளை, செம்பு இது மூணில் எதை வேணாலும் உபயோகப்படுத்தலாம், எவர் சில்வர் உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த கலசத்தை சுத்தம் செஞ்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அதை பூவால் அலங்கரித்து வச்சுக்கணும். அந்த கலசத்தில் சில பொருட்கள்லாம் சேர்க்கணும். கலசத்துக்குள்ளே பச்சரிசி நிரப்பி அதில் வாசனை பொருட்களான ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், கிராம்பு இதெல்லாம் அதில் சேர்த்துடணும். இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது கூடவே தங்க காசு இல்லைன்னா வெள்ளி காசு இதெல்லாம் கூட அந்த கலசத்தில் சேர்த்துக்கலாம். இதில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளோட சாதாரண காயின் இருக்கு இல்லையா, அதில் 5 ரூபாய் காயின், அப்படி இல்லைன்னா 1 ரூபாய் காயின், இதில் 9 இல்லைன்னா 11 அப்படின்ற எண்ணிக்கையில் இந்த காசை கலசத்தில் சேர்த்துருங்க. கூடவே ஒரு எலுமிச்சம்பழம், காதோல கருகமணி, மஞ்சள் இதையும் அந்த கலசத்தில் சேர்த்துடணும். கலசத்தில் இதெல்லாம் சேர்த்த பின்னாடி கலசத்தோட மேல் பகுதியில் மாயிலையை சுற்றி வச்சிடணும். அதுக்கு மேலே ஒரு தேங்காய் ஃபுல்லாக நல்ல மஞ்சள் தடவி அதை அந்த கலசத்து மேலே வச்சிடணும். இப்போ லக்ஷ்மியோட முகம் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த தேங்காயில் அப்படியே கட்டி விட்டுறலாம். லக்ஷ்மியோட முக உருவம் கடைகளில் கிடைக்கிது, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த முக உருவத்தை வாங்கிக்கலாம். வெள்ளிலேயும் இருக்குது, கிளேயில் கூட இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா லக்ஷ்மிக்கு பாவாடை கடைகள்லேயே ரெடிமேடாக கிடைக்கிது, அதை வாங்கி கூட நம்ம கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு புடவை வாங்கி அதை சாமிக்கு அழகாக கட்டி விட்டு நம்மக்கிட்ட இருக்க நகைகள்லாம் சாமிக்கு போட்டு சாமியை ஒரு பொண்ணு மாதிரி அழகாக அலங்கரிச்சிக்கணும். சாமி சிலைக்கு சந்தன குங்குமம் வச்சு இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து மஞ்சள் கயிறில் தாலி ரெடி பண்ணி சாமிக்கு கட்டி விட்டுறணும். அந்த மஞ்சள் கிழங்குலையும் சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு விடணும்.
சாமிக்கு இந்த மாதிரி ஜடப்பின்னி பூவெல்லாம் வச்சு ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணுவோமோ அந்தளவுக்கு சாமிக்கு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சாமிக்கு இந்த மாதிரி பஞ்சு மாலை போடணும். இதுவும் ரெடிமேடாக கடைகளில் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா பஞ்சு வாங்கி அதை நல்லா திரித்து அதில் இந்த மாதிரி அங்கங்கே மஞ்சள் தடவி இந்த பஞ்சு மாலை ரெடி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளோட முழு முதல் கடவுளான விநாயகரை நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு கணபதி பூஜை பண்ணுங்கள். பூஜைக்கான மந்திரம், ஐந்து கரத்தினை யானை முகத்தினை ஐந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, இதை சொல்லி பூஜை பண்ணுங்கள். இல்லை இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஓம் கம் கணபதியே நம அப்படின்னு ஒரு 9 வாட்டி சொல்லுங்கள், அதுவும் போதும். விநாயகர் பிடிச்சி கீழே வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு வெற்றிலையில் வைங்க. விநாயகர் பெருமானுக்கு விருப்பமான அருகம்புல்லும் விநாயகர் பக்கத்திலே வச்சுடுங்க. இது வந்து கலசம் வச்சு வரலட்சுமி நோன்பு இருக்கிற முறை. எங்கள் கிட்ட கலசம் இல்லை, சாமியோட திருமுகம் இல்லை, நாங்கள் எளிமையான முறையில் எப்படி வரலட்சுமி நோன்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் லக்ஷ்மி படங்கள் இருந்தால் கூட போதும், அதை சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு அதை அலங்கரித்து கூட நம்ம எளிமையான முறையில் வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கலாம். இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வரலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம அலங்கரித்து வச்ச வரலட்சுமி அம்பாவை இந்த மாதிரி வாசலில் ஒரு மணப்பலகை வச்சு அது மேலே அமர்த்தி வச்சிடணும். பக்கத்துலேயே விளக்கேற்றி வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சு சாமிக்கு இந்த மாதிரி சந்தன குங்குமம்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு வரலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக நம்ம அழைக்கணும். தீபாராதனை காட்டி எங்கள் வீட்டில் எழுந்தருளவிருக்கும் வரலட்சுமியே எங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக இன்று போல் என்றும் குடியேறி எல்லா ஐஸ்வர்யங்களும் தருவாயே போற்றி போற்றி, இந்த மாதிரி சொல்லிட்டு லக்ஷ்மியை நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி தான் அழைச்சிட்டு போகணும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மண்டபத்தில் ஒரு வாழையலை விரித்து அதில் பச்சரிசி இல்லைன்னா நெல் போட்டு அது மேலே வரலட்சுமி அம்பாவை அமர்த்தி வச்சிடணும். இப்போது லக்ஷ்மி அம்பாவை நம்ம வீட்டுக்கு அழைச்சாச்சு. அவங்களுக்கு வெண்பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது நைவேத்தியம் பண்ணணும். அழைப்பு முடிஞ்சது. அடுத்தது பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரலட்சுமி பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ணணும். எப்படி முழு முதற் கடவுளான விநாயகரை முதல்ல வணங்குறோமோ அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக நம்மளோட குலதெய்வத்தை நம்ம வேண்டணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சொம்பில் பொட்டு வச்சு பூ சுற்றி இதை நம்மளோட குலதெய்வமாக நினச்சி நம்ம வணங்கணும். இப்போது லக்ஷ்மிக்கு பிடித்தமான நல்ல வாசமான மலர்களை வச்சு அர்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா குங்குமம் நாணயங்கள் இதெல்லாம் வச்சு கூட அர்ச்சனை பண்ணலாம். பூஜையில் 9 லக்ஷ்மியான மகாலட்சுமி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி இவங்களோட துதி வரலாறு இதெல்லாம் சொல்லலாம். இல்லைனா மகாலட்சுமி ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகசரநாமம் இதெல்லாம் கூட நம்ம பூஜையில் பாடலாம். மகாலட்சுமி காயத்ரி மந்திரம், மகாலட்சுமி 108 போற்றி இதெல்லாம் கூட நம்ம பூஜையில் சொல்லலாம். இன்னும் எளிமையாக வேணும்னா மகாலட்சுமியோட மூல மந்திரம் ஸ்ரீம், SHREEM ஸ்ரீம்னு 108 வாட்டி சொன்னீங்கனாவே போதும். வரலட்சுமி நோன்புக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா, நாம் எப்போதும் வைக்கிற மாதிரி தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு கூடவே பழங்கள் வைக்கலாம். எளிமையாக வைக்கணுன்னா பால், தேன், கல்கண்டு, நெய், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வைக்கலாம். இல்லைனா இது கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸ், பால் பாயாசம், பருப்பு பாயாசம், இட்லி, வெங்காயம் சேர்க்காத வடை, கொழுக்கட்டை, சுண்டல், வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கூட நம்ம
நெய்வேத்தியத்துக்கு வைக்கலாம். இதில் எத்தனை நம்மளால் செய்ய முடியுதோ அதை செஞ்சு நம்ம கடவுளுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். நம்மளால் முடிஞ்சது ஒரு நெய்வேத்தியம்னாலும் வீட்டில் செஞ்சோம்னா அது ரொம்பவே சிறப்பு. நெய்வேத்தியமும் 1, 3, 5, 7 இப்படின்னு ஒற்றைப்படை எண்களில் வைங்க. நெய்வேத்தியம் வச்சு பூஜை செஞ்சு ஆராதனை காமிச்சிட்டு இந்த மாதிரி நோன்பு கயிறு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது கடைகள்லேயே ரெடிமேடாக கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா வெள்ளை நூலில் மஞ்சளில் நனைச்சி அதில் ஒரு பூ வச்சு கட்டி இந்த மாதிரி நோன்பு கயிறு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நோன்பு கயிறும் ஒற்றைப்படை எண்களில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நோன்பு சரடை வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்க கையால் இதை கட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் கணவர் இருந்தாருன்னா அவர் கையால் இதை கட்டிக்கிட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம். அப்படி வீட்டில் கணவரில் வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னா நீங்களே கட்டிக்கலாம். இந்த நோன்பு சரடை வலது கையில் தான் கட்டிக்கணும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை அழைச்சி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். தாம்பூலத்தில் மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, வெற்றிலை, பாக்கு, பூவு, கண்ணாடி வளையல், முகம் பார்க்குற கண்ணாடி, பொட்டு, கண்மை, சாரீ இல்லைனா ப்ளவுஸ் பிட், இந்த மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கலாம். இதுவும் ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக சாமி அப்படியே தான் இருக்கணும். அடுத்த நாள் சனிக்கிழமை தான் அதை நம்ம எடுக்கணும். எடுக்கும்போதும் நெய்வேத்தியம் வச்சு ஆராதனை காமிச்சு தான் நம்ம எடுக்கணும். சாமியை அப்படியே எடுத்துகிட்டு போய் அரிசி பானையில் வச்சுட்டு அதில் நம்ம வச்சுருக்க பச்சரிசியிலேருந்து ஒரு பொடி எடுத்து நம்மளோட அரிசி பானையில் கலந்துடணும். அப்போ தான் நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மீதி இருக்க அரிசியை ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து வர கோகுலாஷ்டமிக்கு பலகாரம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். வரலட்சுமி நோன்பை முதன் முறையாக எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் விருப்பப்பட்டால் இந்த வரலட்சுமி நோன்பை மேற்கொள்ளுங்க. அந்த 9 லட்சுமியோட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கும் கிடைக்கட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெண்மயில் உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.